Hi friends, welcome to my channel Aruthi Aspects. In the channel la na post pandra videos ungalku useful la irukum nu nambaren. Saaptana chapathi sudu thani oothi pesanju eppadi seiyirudengiradha paakalam indha video la. Na vandu maavu eduthirken. Ipo 1 cup maavu eduthirukrom appadina ara tumbler thanni andha mari eduthukonga. Idhula theviyana uppu pottukalam. Indha maavu la vandu indha mari uppu சேத்திக்கலாம் சேத்திட்டு தண்ணி பாத்தீங்க அப்படினா நல்லா கொதிக்குது இந்த மாதிரி கொதிக்குது ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இந்த மாவையும் உப்பையும் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்படி கலக்கிக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி நீங்க ஒரு கப் எடுத்துக்கிறீங்கனா அரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் இது நல்லா ஏனா ரொம்ப சூடா இருக்கறதுனால கை வெச்சு பண்ண முடியாது இது மாதிரி ஒரு கரண்டி வெச்சு கலக்கிக்கோங்க நம்ம சப்பாத்தி சுட்டெடுக்கறதுக்காக யூஸ் பண்ற அதே சட்டுகிட்ட தான் நான் இது யூஸ் பண்ணி இருக்கேன் இது கலக்கறதுக்கு இந்த மாதிரி கலக்கிட்டு இந்த சப்பாத்தி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சாஃப்ட்டா இருக்கும் நீங்க காலையில செஞ்சு சாயந்தரம் வரைக்குமே பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா இருக்கும் ஆனா இது வெச்சு சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது மாவு வெந்திருக்கிறதுனால கெடறக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி சூடு ஆற வரைக்கும் விட்டுறலாம் சப்பாத்திக்கு வெஜ் கடாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் எங்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் எடுத்துருக்குறேன் இது கூட நீங்கள் பீன்ஸ் நூல்கோல் டர்னிப் இது சேர்த்திக்கலாம் காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்திக்கலாம் என்னென்ன எடுத்திருக்கேன்னா கேரட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கலர் கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் இருக்குது க்ரீன் கேப்சிகம் இருக்குது இது இஞ்சி கொஞ்சம் எப்பவுமே கிரேவிக்குள்ளே நம்ம கட் பண்ணி போடுவோம் பச்சை மிளகாய் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ப்ரோட்டீன் ரிச் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபார் வெஜிடேரியன் மீல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ப்ரவுட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு பக்கம் ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு கிடவே கிடையாது நம்மளுக்கு வந்து பச்சை பட்டாணி சீசன் இல்லாத டைமில் இது பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி மாதிரி சீக்கிரம் வெந்துடும் இந்த காஞ்ச பட்டாணியில் நம்ம செஞ்சது இது நம்ம தீர தீர செஞ்சு வச்சுக்கலாம் எதுக்குனாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம புலாவெல்லாம் செய்கிறதுனால கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரேவி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் காலிஃப்ளவர் கிரேவின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பாருங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது நான் சில்ட்ரேயில் வச்சுருந்தேன் நேற்று செஞ்சதில் மீதி எடுத்து சில்ட்ரேயில் இப்போ வச்சுருந்தேன் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாம் கட் பண்ணிட்டு செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிக்கலாம் அந்த க்ரீன் கேப்சிகம் அண்ட் ரெட் கேப்சிகம் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த வெஜ் கடாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனியனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது இஞ்சி வந்து நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கிரேவிஸ் எல்லாத்துக்குமே நம்ம பொடிசாக கட் பண்ண இஞ்சி சேர்த்திட்டா நல்லது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் கீறி வச்சுருக்குறோம் அடுப்பில் நம்ம எந்த இதில் செய்ய போகிறோமோ அந்த அடி கனமான நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம் நான் இந்த தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுக்கலாம் ஆனியன் போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கலாம் நம்மளுக்கு எண்ணெயில் கலந்து வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு இந்த பட்டாணி போட்டுக்கலாம் இப்போ பீன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு பட்டாணி போட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் கலக்கிட்டு
மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்து மூடி போட்டு வச்சுருந்தோம், அது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அடுத்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம கேரட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சு ரெடியாக வச்சுருக்குறோம் இல்லைங்களா இந்த மசால், இது வந்து காலிஃப்ளவர் குழம்பு, ஒரு காலிஃப்ளவர் கிரேவின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பாருங்கள் இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதையே கொஞ்சம் ஐஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது, ஆயிடுச்சு அது பரவாயில்ல கரைஞ்சிரும். இதையே எல்லோரும் கலக்கிற மாதிரி இப்படி கலந்து விட்டுக்கலாம். இது இப்படி ஓப்பன் ஃபேன்லேயே இருக்கட்டும். இப்போது அந்த கட்டி பார்த்திங்கன்னா கரைஞ்சிருச்சு, இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ நம்ம இதுவே குருமா அப்படின்னா தண்ணி நிறையா ஊற்றணும், இது வெஜ்கடாய்ங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எப்போ சொல்கிற மாதிரி தான் உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பே போட்டுக்கலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொதி வந்துருச்சு, கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெஜ்கடாய் இல்லைங்க, இந்த எங்கிட்ட இவ்வளோ தான் காய் இருந்தது, அதனால தான் நான் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கூட பீன்ஸு, நூல்கோல், டர்னிப், காலிஃப்ளவர் இது போடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் காய் வேக வரைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி கண்டிப்பாக காய் வெந்திருக்கும், செக் பண்ணவே தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலக்கி கொடுத்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க, இந்த வெஜ்கடாய் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, ஈவன் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக கூட ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவுஸ்க்கு எல்லாத்துக்குமே இது தாங்க பெஸ்ட்டு சைட் டிஷ், எல்லா புலாவுக்கும் இது தான் நல்ல ஒரு பெஸ்ட். கரெக்டாக ஒரே நிமிஷம் மட்டும் இதை குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா அதையே பொடிசாக நறுக்கி கடைசியில் தூவி ஆஃப் பண்ணிடலாம். எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, நான் ஒரு நிமிஷம் கழித்து செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவேன். சப்பாத்திக்கு நம்ம கோதுமை மாவில் சுடுதண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுருந்த கலக்கி மூடி வச்சுருந்தோம், இப்போ அதையே இப்படி பிசைஞ்சிக்கலாம். பிசையும்போது நம்ம நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சமும் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஏன்னா இது ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா மாவு வந்து சுடுதண்ணியில் வெந்திருக்கிறதுனால. இது ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இப்போ நம்ம வெஜ்கடாய் ஒரு நிமிஷம், அந்த கேப்சிகம் போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு, இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கலக்கிட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரே ஒரு மிளகாய், அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜில் குருமிளகு பொடி, பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கலந்துட்டு கொத்தமல்லி தலை இருந்ததுனாலும் நல்லா நறுக்கி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கல, என்கிட்ட இல்லை அதனால் நான் ஆட் பண்ணேன். இதை இப்படி க்ளோஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு இதே மாதிரி உருண்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது ஏன் எப்பவும் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம்.
இப்போ சப்பாத்தி கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. தோசைக்கல் அதில் நெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் வேணுனாலும் விட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், ரெண்டு சப்பாத்தி அட் அ டைம் போடுவேன்ட்டு. அப்படியும் போடலாம், சிங்கிள் சிங்கிளாகவும் போட்டு எடுக்கலாம். இப்போ சப்பாத்தி நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இப்போ வெஜ் கடாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு கலக்கி கொடுத்துட்டு இது புலாவுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சைட் டிஷ்ஷுங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.